ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷபன் வ்ளாக்ஸ். நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? இந்த கதையில் கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுறாராம். வாங்க என்னன்னு கேட்கலாம். உதவி செய்த கடவுள். பொதுவாக ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யாரையும் கீழே தள்ளி விட மாட்டாங்களாம், கை தூக்கி தான் விடுவாங்களாம். அந்த மாதிரி தான் நம்மளே நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கோம். இப்போ ரோட்டில் கூட நடக்கும்போது வயசானவங்க கீழே விழுந்தா அவங்கள தூக்கி விட கொஞ்சம் பேர் தான் கை கொடுப்பாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கோம், ஏதோ ஒரு நாட்டில் பூகம்போ அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டால் கூட அதை நினச்சி கொஞ்சம் பேர் தான் வருத்தப்படுவோம். இன்னும் ஏன், எங்கேயோ ஒரு பள்ளத்தில் ஒரு யானைக்குட்டி விழுந்துருச்சு அப்படின்னு கேட்டால் கூட அதை நினச்சி வருத்தப்படுறவங்க கூட கொஞ்சம் பேர் தான். இந்த மாதிரி இருக்கவங்கலாம் கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்தவங்களாம். அப்படி கடவுள்கிட்ட வரம் வாங்கிட்டு வந்த ஒருத்தரோட கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். அமெரிக்காவில் சிகாகோ சிட்டி, அங்கே ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது விற்பனை பிரதிநிதிகள் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மீட்டிங் ரெண்டு நாளாக நடந்துட்டுருக்கு. அந்த மீட்டிங்கில் கலந்துக்க ஒரு அஞ்சு பேர் நியூ ஜெர்சிலேருந்து வந்திருக்காங்க. மீட்டிங்கெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு ஃப்ளைட் ஏறுனா நைட் டின்னருக்கு வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஹோட்டலை விட்டு வெளியே வந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஏர்போர்ட் வாசலில் வந்து இறங்கிட்டாங்க. ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு இன்னுமே 1/2 hour தான் இருக்குது. அஞ்சு பேரும் டிக்கெட்டையும் லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு பரபரப்பாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏர்போர்ட் வெளியில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் ஒரு பழக்கடை இருக்குது. அங்கே ஆப்பிள் எல்லாமே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அஞ்சு பேரில் முன்னாடி போன ஒருத்தர் வழியில் இருந்த அந்த கடையோட டேபிளை இடிச்சிட்டாரு. உடனே டேபிளில் அழகாக அடுக்கி வச்சுருந்த ஆப்பிள் எல்லாமே தரையில் விழுந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் செதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்து அவர் ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆச்சு, இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் டைம் இல்லை அப்படின்னு கண்டுக்காமையே போயிட்டாரு. அவர் கூடவே பின்னாடி வந்தவங்களும் வேகமாக நடந்து போகிறாங்க. ஆனால் கடைசியில் வந்த ஒருத்தர் மட்டும் அப்படியே நின்றுட்டாரு. அந்த ஆப்பிள் கடையை பார்க்குறாரு. கடைக்கு காவலுக்கு 16 வயசுல ஒரு பொண்ணு நின்றுட்டுருக்கிறது தெரியுது. அந்த பொண்ணு ஏதோ சொல்லி யாரையோ கூப்பிட்ற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. அந்த பொண்ணை பார்த்ததும் அவருக்கு மனசில் ஏதோ ஒன்று சுரீர்னு அடித்த மாதிரி ஒரு வேதனை. இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு மனசில் பட்ட உடனே வேகமாக ஓடி முன்னால் போயிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு, ஜார்ஜ் நான் அடுத்த ஃப்ளைட்டில் வரேன், ஊருக்கு போன உடனே என்னோடய ஒய்ஃப்கிட்ட கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்பா, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, வந்து சொல்கிறேன் ஜார்ஜ் அப்படின்னு அவரை அனுப்பிச்சு வச்சிடுறாரு. உடனே அந்த ஆப்பிள் கடைக்கும் போயிடுறாரு. அங்கே கீழே பார்த்தா ஆப்பிள் எல்லா பக்கமும் சதறி கிடக்கு. அந்த பொண்ணை அப்போ தான் நல்லாவே பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. அதை பார்த்ததும் இன்னுமே ஷாக் ஆயிட்டாரு. அவளோட ரெண்டு கையும் எதையோ தேடுற மாதிரி நீட்டிக்கிட்டே இருந்தா. அவளோட கண்ணுலேருந்து கண்ணீர் தான் வழியுது. பேச்சை காணோம். அந்த ஆப்பிள் செதறி கிடக்கிறதையும் அந்த பொண்ணையும் அந்த பக்கம் போகிற வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் யாருமே நிற்கலை, அப்படியே போயிட்டே இருக்காங்க. யாருமே ஹெல்ப் பண்ணுறது கூட வரவே இல்லை. உடனே அவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தரையில் மண்டி போட்டுட்டு ஒரு ஆப்பிளாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு மறுபடியும் டேபிள் மேலே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அழகாக அடுக்கி வைக்கிறாரு. அதில் கொஞ்சம் ஆப்பிள்லாம் அடிபட்ட மாதிரி இருந்துச்சு, அதை தனியாக ஒரு கூடையில் போட்டு வச்சிட்டாரு. மறுபடியும் எல்லாமே இருந்த மாதிரி அடுக்கியாச்சான்னு செக் பண்ணிவிட்டு தன்னோட பர்ஸை எடுத்து அதிலிருந்து கரன்சி எடுத்து, இந்தாம்மா இதில் $40 இருக்குது, இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அவளுக்கு ஒன்றுமே புரியலை, இது எதுக்கு அப்படின்னு கேட்குறா. உன்னோட கடையை நாங்கள் சேதப்படுத்திட்டோம், அதுக்காக நஷ்ட ஈடான்னு நினச்சிக்கோமா சரியா அப்படின்னு அந்த பணத்தை கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த பணத்தை வாங்கவே இல்லை. இருந்தாலும் இவர் விடுற மாதிரி தெரியலை. சரி, நான் வேணா 1 கிலோ ஆப்பிள் வாங்கிக்கிறேன்னு சொல்லி இப்போவாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா. ரொம்ப மோசமாக உன்னோட கடையை நாங்கள் சேதப்படுத்தலது தானே, இப்போ நான் கிளம்பவான்னு அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடி ஆகிறாரு. அந்த பொண்ணு ஐயா அப்படின்னு கூப்பிட்றா. என்னம்மா அப்படின்னு அவர் கேட்க, நீங்கள் கடவுளா அப்படின்னு கேட்குறா. 1 நிமிஷம் அவர் அந்த பொண்ணோட கண்ணை உத்து உத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு, இல்லைம்மா, கடவுள் ரொம்ப நல்லவர், ரொம்பவே பெரியவர், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அன்பை தர்றவர், நம்மளை நேசிக்கிற, நம்ம மேலே அக்கறை காட்டுற ஒரே ஜீவன் அவர் தாம்மா. அவர் எங்களை மாதிரிலாம் ஒரு நாளும் இந்த ஆப்பிள் கடையெல்லாம் தட்டி விட மாட்டார். நான் வரட்டுமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு.
அதுக்கு அந்த பொண்ணு, ஐயா இத்தனை பேர் இருந்தும் கடவுள் கொடுக்குற எல்லாத்தையும் நீங்கள் தான் எனக்கு செஞ்சுருக்கீங்க, நீங்கள் தான் என்னோட கடவுள்னு கையெடுத்து கும்பிடுறா. அவரும் அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்க மெதுவாக நடந்து போகிறாரு. அடுத்த ஃப்ளைட் வர்றதுக்கு இன்னுமே நிறைய டைம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அவர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா அவருக்கு எப்பெல்லாம் ஆப்பில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு ஹெல்ப் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற அந்த ஞாபகம் வந்து வந்துட்டே தான் இருக்கும். இப்போ அவர் ஹாப்பியாக அந்த பொண்ணை நினச்சி பார்ப்பாரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் யாராச்சும் கீழே விழுந்தா கூட உடனே என்ன பண்ணுறோம், மொபைல் எடுத்து வீடியோ தான் எடுக்கிறோம். ஆனால் அதுலேருந்து ஒரு சிலர் தான் போய் அவங்கள காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றுறவங்க தான் அந்த கீழே விழுந்தவங்களுக்கு கடவுளாக தெரிவாங்க. அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ்? தெரிந்தவருக்கு உதவி செய்யும்போது நீ மனிதனாக ஆகிறாய், அதே தெரியாதவருக்கு உதவி செய்யும்போது நீ கடவுளாக ஆகிறாய். நன்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை கேட்டிங்களா? இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.